நம் முன்னோடிகளை அறிவோம், நோயிங் அவர் பயனியர்ஸ் என்ற தலைப்பில் நம் சத்தியங்களை படித்து வருகிறோம். இன்றைக்கு இந்த தொடரின் 7வது பாக பாடத்தை படிக்க போகிறோம். அச்சுப்பணிக்கான தியாகங்கள், சாக்ரிஃபைசஸ் ஃபார் தி பிரிண்டிங் ஒர்க். அச்சுப்பணிக்கான தியாகங்கள், சாக்ரிஃபைசஸ் ஃபார் தி பிரிண்டிங் ஒர்க். 2 பேதுரு 1:12 நம்முடைய முக்கியமான வசனம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும், உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைவூட்ட நான் அசதியாய் இறேன். Therefore, I will not be negligent to put you always in remembrance of these things, though you know them, and be established in the present truth. என்று பேதுரு எழுதுகிறார். 5S என்ற வரிசையில் நாம் எல்லா காரியங்களையும் படித்தோம். என்னென்ன பார்த்தோம்? செகண்ட் கமிங், 2வது வருகை, சாங்க்சுவரி ஆசரிப்பு கூடாரம், சாபத் ஓய்வு நாள், ஸ்பிரிட் ஆஃப் ப்ரோஃபசி, தீர்க்க தரிசன ஆவி, ஸ்டேட் ஆஃப் த டெட், மரணத்தில் மனிதனின் நிலை என்று நாம் படித்தோம். இப்படி தேவன் கூடுதலான சத்திய வெளிச்சங்களை தமது சிறுமந்தையாகிய திருச்சபைக்கு அவர் கொடுத்து கொண்டே வந்தார். செவந்தரை அட்வென்டிஸ்டுகளின் வேதாகம அடிப்படையிலான மேன்மையான சத்தியங்களை பத்திரிகையாக வெளியிட வேண்டும் என்று அமெரிக்காவில் டாப் ஷாம் என்னும் இடத்துல ஓர் ஓய்வு நாள் அன்று, அமெரிக்காவில் டாப் ஷாம் என்ற இடத்துல ஒரு ஓய்வு நாளில் அக்டோபர் 1848 ஒரு கூட்ட விசுவாசிகள் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். அந்த விசுவாசிகளை பார்த்து ஜேம்ஸ் ஒயிட் சொன்னார், நம்ம என்ன பண்ணணும், ஒரு பத்திரிகை ஒன்று வெளியிட வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அவர் சொன்ன உடனே எல்லாரும் நிச்சயமாக நம்ம அதை செய்ய வேண்டும் என்று ஆமோதிக்கினார்கள், அங்கீகரித்தார்கள். ஆனால் இப்படி இந்த வருகையின் சத்தியத்தை தேவன் கொடுத்து இந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு அப்புறம் ஒரு சிறு சபை உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்கேன். இது மென்மேலும் வளர்வதற்கு பத்திரிகை ஊழியம் அவசியம் என்று அவர் சொல்கிறாரு ஜேம்ஸ் ஒயிட். எல்லோரும் சரின்றாங்க, ஆனால் கையில் சுத்தமாக காசே கிடையாது, பணமே இல்லை. இப்படி பணம் இல்லாத சூழ்நிலையில் தேவனுடைய வழிநடத்துதலை அவர்கள் நாடினார்கள். அந்த ஓய்வு நாளில் 1848 அக்டோபர் மாதத்தில் ஒரு ஓய்வு நாளில் கூடினவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனை தேடினார்கள். அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது என்பதைத்தான் நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி படிக்கணும். நம்ம ஜபத்தோடு அதை ஆராயலாமா? ஜபிக்கலாம். கண்களை மூடுவோம். பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, இந்த புதிய மாதம் முதல் ஓய்வு நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். மீதமான திருச்சபை அட்வென்டிஸ் திருச்சபையினுடைய ஆரம்ப காலத்தில் தேவன் எப்படியெல்லாம் இந்த சபையை வழிநடத்தினீர், வளர்த்தீர், இமட்டும் வளமாக்கி இருக்கிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். தகப்பனே, எப்பொழுதும் ஆண்டவர் இந்த திருச்சபைக்கென்று கொடுத்த இந்த அச்சு பணி, பப்ளிஷிங் மினிஸ்ட்ரி, இந்த அச்சுக்கூட ஊழியம் எப்படி வளர்ந்தது என்பதை நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும் இடைபடும் ஆசீர்வதியும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை தாரும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆர்டிஸ் நிக்கால்ஸ் மற்றும் மேரி நிக்கால்ஸ் என்ற ஒரு தம்பதி, அந்த தம்பதி வீட்டில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் எலன் ஒயிட் அவர்களுக்கு. 1843 இந்த தம்பதி ஆர்டிஸ் நிக்கால்ஸ், இந்த ரெண்டு பேரும் மேரி நிக்கால்ஸ் தம்பதி, வில்லியம் மில்லருடைய செய்தியை ஏற்று அட்வென்டிஸ்ட் சத்தியத்தில் கடைசி வரை உண்மையாக நின்றவர்கள். செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பம், ஒரு பணக்கார குடும்பம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தம்பதி. எலன் ஒயிட், ஜேம்ஸ் ஒயிட் இவர்களுடைய ஆரம்ப கால ஊழியங்களில் கணவன் மனைவியாக இவங்க வீட்டில் தான், இந்த வயதான தம்பதி வீட்டில் தான் அவங்க தங்குவாங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகள் இந்த நிக்கால்ஸ் குடும்பத்தில் தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல,
ஜேம்ஸ் ஒயிட்டும் எலன் ஒயிட்டும் அவர்கள் திருமணமாகி அவருடைய ஆரம்ப ஆண்டுகளிலே கணவன் மனைவியாக ஊழி செய்த பொழுது இவர்கள் ஊழியங்களை பெரும்பாலும் பண உதவியின் மூலமாக தாங்கினவர்கள் யார் அப்படின்னா இந்த ஓட்டிஸ் நிக்கால்ஸ் மற்றும் மேரி நிக்கால்ஸ். அதனால தான் தங்களுடைய மூத்த மகனுக்கு எலன் ஒயிட் ஜேம்ஸ் ஒயிட்டுக்கு 4 ஆண் பிள்ளைகள் சரிங்களா, அதில் அந்த மூத்த மகனுக்கு ஹென்ரி நிக்கால்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஹென்ரி நிக்கால்ஸ்னு யாருடைய பேர், இந்த தம்பதியின் பேரை எடுத்து தான் மூத்த மகனுக்கு பேர் வச்சாங்கன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. அப்போ என்ன படிக்கிறோன்னா, ஜேம்ஸ் ஒயிட் ஒரு அழைப்பு கொடுத்தாரு, நம்ம ஒரு பத்திரிக்கை வெளியிட வேண்டும் என்று. இந்த அழைப்பை கொடுத்து ஒரு மாதம் கழித்து நவம்பர் 18 1848 டார்ச்செஸ்டர், அமெரிக்காவில் டார்ச்செஸ்டர் என்ற இடத்துல ஓட்டிஸ் நிக்கால்ஸ் என்பவருடைய வீட்டில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் நாம் ஒரு பத்திரிகை தொடங்கணும்னு பேசணும், ஆகவே இதை நாம் எப்படி அச்சிட வேண்டும் என்று எல்லாம் விசுவாசிகள் ஒன்றா கூடி பேசுகிறாங்க. தேவ சித்தத்திற்காக மீண்டும் ஜெபிக்கினார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் எலன் ஒயிட் இருக்கிறார். எலன் ஒயிட்டுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். அதில் என்ன பார்க்குறாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7 சொல்லப்பட்டது போல, ஒரு தேவதூதனை வெளிப்படுத்தல் 7 சொல்லப்பட்டிருக்கிற தேவதூதனை போல ஒரு ஒளி உதித்து வந்ததை எலன் அந்த தரிசனத்தில் பார்க்குறாங்க. அந்த ஒளியானது ஒரு சின்ன ஒளியாக தோன்றி மிகவும் பிரகாசமாகி பூமி முழுவதையும் மகிமையால் நிரப்பிற்று. எலன் ஒயிட் கண்ட அந்த தரிசனம். அந்த தரிசனத்துக்கு அப்புறம் எலன் ஒயிட் சொல்கிறாங்க தன் கணவர் இடத்துல ஜேம்ஸ் ஒயிட்டுக்கிட்ட, முதலில் சிறிதளவில் ஒரு பத்திரிக்கை அச்சிட்டு வெளியிடுங்கள், சின்னதாக ஒரு பத்திரிக்கை தொடங்குங்க, அது சிறிதாக இருந்தாலும் அதை வாசிக்கிறவர்கள் அதை மேலும் வெற்றியாக்குவதற்கான வழிமுறைகளை செய்வார்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அ ஸ்மால் மேகசின், ஒரு சின்ன பத்திரிக்கை தொடங்குவோம், அது போக போக ஒரு பெரிய பத்திரிக்கையாக மாறுவதற்கு என்ன செய்வாங்க, விசுவாசிகள் உதவி செய்வார்கள், அது பெரிய வெற்றியாக மாறும். இந்த சிறு ஆரம்பம் சூரிய பிரகாசம் போல உலகம் முழுவதும் செல்லும் என்று எலன் ஒயிட் கூறினார் அந்த தரிசனத்துக்கு அப்புறம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த தரிசனம் எதற்கான தரிசனம், விஷன் ஃபார் த பிரிண்டிங் மினிஸ்ட்ரி, அச்சக ஊழியத்திற்கான பிரசுர ஊழியத்திற்கான தரிசனம். எந்த டேட்டில், நவம்பர் 18 1848 என்று பார்த்தோம். ஆகவே இந்த தரிசனத்துக்கு பிற்பாடு அச்சிடும் பணியை ஆரம்பிக்க தேவையான பணத்திற்காக பல மாதங்கள் முயற்சி செய்தார் ஜேம்ஸ் ஒயிட், ஆனால் பணம் கிடைக்கல. பிறகு 1849 தன் மனைவியை பார்த்து, எலன் ஒயிட்டை பார்த்து ஜேம்ஸ் ஒயிட் சொல்கிறாரு, இந்த பணத்திற்காக அச்சக ஊழியம் செய்வதற்கு அந்த பிரதி கைப்பிரதியை நம்ம அடிக்கணுமே, அந்த ஊழியம் செய்கிறதுக்கு பணம் தேவை, நான் வயலிலே சென்று கதிர் அறுக்கும் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மனபாரம் அடைந்த எலன் ஒயிட் அவங்க மயக்கப்பட்டுறாங்க, மயக்கம் அடைந்து விடுகிறார். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் எவ்வளவோ கடுமையான வேலை செஞ்சுருக்கிறார் ஜேம்ஸ் ஒயிட், புல் வெட்டி இருக்கிறார், கல் கொட்டியிருக்கிறார், ரயில்வே ட்ராக்கில் கல் கொட்டியிருக்கிறாரு, கோடாரி எடுத்துகிட்டு போய் காட்டில் மரம் வெட்டியிருக்கிறார். இதனால் அவருக்கு ஏற்கனவே பலவிதமான பாடுகள், அந்த சத்தியத்தை பரப்புவதற்காக சபையை வளர்ப்பதற்காக எவ்வளவோ பாடுகள், இதில் இன்னும் இந்த பாடுகளாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வயிற்றுக்கு ஒரு பாரம் மயக்கம் அடைஞ்சிடறாங்க. அப்போது எலன் ஒயிட் சொன்னாங்களா, எழுதுங்கள் எழுதுங்கள், எழுதிக்கொண்டே இருங்கள், ரைட் ரைட் ரைட், நீங்கள் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். எலனுக்கு ஆண்டு இன்னொரு தரிசனம் கொடுக்குறாரு. அந்த தரிசனத்தை பற்றி ஜேம்ஸ் ஒயிட்டிடம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கண்ட தரிசனம் உங்களை பற்றியது தான். யாரை பற்றி, ஜேம்ஸ் ஒயிட்டை பற்றியது. சென்ற வருடம் நீங்கள் வயலில் வேலை செய்த போது தேவன் உங்களை ஆசீர்வதித்தார், ஆனால் இந்த முறை நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு வியாதி ஏற்படும். இந்த முறை வயலில் போய் வேலை செஞ்சீங்கன்னா வியாதி வந்துடும். ஒரு சாதாரண வேலையில் உங்கள் உழைப்பு செலவிடப்படுவது தேவ சித்தம் இல்லை. சாதாரண வேலை என்ன வேலை, போய் இந்த வயலில் கதிர் அறுக்கிற வேலை, இதை நீங்கள் செய்ய வேண்டாம், இது தேவனுடைய சித்தம் கிடையாது.
தேவன் மேல் விசுவாசம் வைத்து தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருங்கள். அதுதான் உங்களுடைய வேலை. ரைட், 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 இதுதான் உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இப்படி ஒரு தரிசனத்தில் பேசுகிறார். ஓய்வு நாள், பரிசுத்த ஸ்தலம், முத்தூது போன்ற சத்தியங்களை பற்றி ஜேம்ஸ் ஒயிட் எழுத ஆரம்பித்தார். இப்படி எழுத ஆரம்பித்து என்ன சொன்னாங்க, தரிசனத்தில் முதல் தரிசனத்தில் ஒரு சின்ன பத்திரிக்கை அப்படி தானே, ஒரு சிறு ஒளி மாதிரி வந்துச்சு, அது போப்போ என்னாச்சு பெரிய ஒளியாக மாறியது. நல்லா கவனிங்க, என்ன அந்த சிறு ஒளி, ஒரு சின்ன பத்திரிக்கை என்ன தொடங்கினாங்க அப்படின்னா, அதுக்கு பேர் த ப்ரெசன்ட் ட்ரூத், நிகழ்கால சத்தியம். எட்டு பக்கங்கள் கொண்ட ஒரு சிறு பத்திரிகை, அந்த சின்ன பத்திரிகைக்கு பேர் வச்சார் ஜேம்ஸ் ஒயிட். என்ன பேர் தெரியுமா? நிகழ்கால சத்தியம், ப்ரெசன்ட் ட்ரூத் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு எங்கே இருந்து அவர் பேர் எடுத்தாருன்னா, பைபிளிலிருந்து எடுத்தார். சரிங்களா? ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் 12 வசனம் இங்கிலீஷில் இருக்கா? ப்ரெசன்ட் ட்ரூத் இருக்கா? தமிழில் என்ன இருக்குது? நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியம், இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியம், அதுதான் நம்ம தமிழில் நிகழ்கால சத்தியம்னு சொல்கிறோம். சரிங்களா? நம்ம அடிக்கடி ப்ரெசன்ட் ட்ரூத், ப்ரெசன்ட் ட்ரூத்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ப்ரெசன்ட் ட்ரூத்ன்ற வார்த்தை எங்கேருந்தான் வந்திருக்கு? பைபிளில் இருந்தால் ஜேம்ஸ் ஒயிட் எடுத்தார். 2 பேதுரு 1 அதிகாரம் 12 வசனம். ஜூலை 1849 வருஷம் முதல் இதழ், சரிங்களா, ஃபர்ஸ்ட் மேகசின், அதனுடைய 1000 பிரதிகளை ஜேம்ஸ் ஒயிட் அச்சிட்டார். இதை அச்சடிக்கிறதுக்காக வீட்டுக்கும் ப்ரெஸுக்கும் ரொம்ப தூரம், ப்ரெஸுக்கு அங்கே இங்கும் பலமுறை அவர் நடந்து நடந்து அலைந்தாரம். அது அச்சடிக்கப்பட்ட உடனே ஒரு குதிரையை வாடகைக்கு அமர்த்தி அந்த பத்திரிகைகளை தான் தங்கியிருந்த இடத்திற்கு அவர் கொண்டு வந்தார். எங்கே தங்கியிருக்கிறாருன்னா, ஆல்பர்ட் பெல்டன் என்ற ஒரு விசுவாசியினுடைய பண்ணை வீட்டில் 2வது மாடியில் ராக்கி ஹில் என்ற இடத்துல அவர் தங்கியிருந்தார். குடும்பமாக, கணவன் மனைவி, சுற்று பகுதிகளில் இருந்த எல்லா அட்வென்டிஸ்ட் விசுவாசிகளையும் அங்கே அழைத்தார். அந்த பண்ணை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா கூடினாங்க. ஒன்றாக கூடி அந்த அறையின் நடுவில் அந்த 1000 பத்திரிகைகளை வைத்து, குவித்து வைத்து, முழங்கால் படியிட்டு தேவ ஆசீர்வாதத்திற்காக எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், ஜோம் பண்ணாங்களாம். ஏன் தெரியுமா? அதுதான் செவன்த் டே சபையில் உருவான முதல் முதல் பத்திரிகை. என்ன பேர்? ப்ரெசன்ட் ட்ரூத், த ப்ரெசன்ட் ட்ரூத். ஜூலை 1849 வருஷத்தில் அந்த முதல் பத்திரிகை வெளியானது. பின்னர் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்களாம், ஜெபம் பண்ணதுக்கப்புறம் பிரதிகளை, அந்த 1000 பிரதிகளை ஒன்று ஒன்றா எடுத்து அதை மடித்து அதில் அட்ரஸ் எல்லாம் ஒட்டி, விலாசங்களை ஒட்டி, அஞ்சல் வழியாக பலருக்கு அனுப்பினார்கள். அப்படி அனுப்புவதற்கும் போய் சேர்வதற்கும் பல நாட்கள் ஆனது. ஆனால் அந்த பத்திரிகையை படித்தவர்கள் பதில் எழுத ஆரம்பித்தார்கள். நிறைய பதில் வந்துச்சு ஜேம்ஸ் ஒயிட்டுக்கு. அதை தொடர்ந்து வெளியிட சிலர் ஊக்கப்படுத்தினார்கள், சிலர் நன்கொடைகளையும் அனுப்பினார்கள். அந்த பத்திரிகையை எழுதுவதற்கு ஜேம்ஸ் ஒயிட் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் பயன்படுத்தினது ஒரு பைபிள், ஆங்கில பைபிள், ஒரு கன்கார்டன்ஸ், ஒத்துவாக்கி அகராதி, அவ்வளோதான். அதை மட்டும்தான் அவர் பயன்படுத்தினாராம். பெரியமானவர்களே, இதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி அட்வென்ட் ரிவ்யூ. ஜேம்ஸ் ஒயிட் என்ன செய்கிறாரு, 2வது ஒரு பத்திரிகை ஒன்று தொடங்குகிறார். அதுக்கு பேர் தி அட்வென்ட் ரிவ்யூ, அல்லது வருகையின் மறுபார்வை அப்படின்னு சொல்லலாம். 1844 வருஷம் அக்டோபர் 22 ஏற்பட்ட அந்த மாபெரும் ஏமாற்றத்திலிருந்து தேவன் தம்முடைய மக்களை வழிநடத்தின விதத்தை முக்கியப்படுத்தி அந்த பத்திரிகையில் ஜேம்ஸ் ஒயிட் எழுதியிருந்தார். ஆண்டவர் எப்படிலாம் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். மேலும் அட்வென்டிஸ்ட் மக்கள் செல்லும் பாதையில் காணப்பட்ட அந்த பிரகாசமான ஒளியை பற்றி அட்வென்டிஸ்டுகளை ஞாபகப்படுத்தும் வகையிலும் அவர் தொடர்ந்து எழுதினார். அப்படி தான் அந்த தரிசனம் பார்த்தோம், எலன் ஒயிட்டோட முதல் தரிசனம். அட்வென்டிஸ்ட் மக்கள் எல்லாம் நடந்து போனாங்க, பின்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் அவர்களை வழி நடத்தினது அப்படின்னு ஒரு தரிசனம் படித்தோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே குறித்து அவர் எழுதினார். த ப்ரெசன்ட் ட்ரூத் பத்திரிகையில், நிகழ்கால சத்தியம் என்ற பத்திரிகையில், ஓய்வு நாள் பற்றியும் இனி வரும் உபத்திரவத்தை சந்திக்க ஆயத்தப்படுவது பற்றியும் ஜேம்ஸ் ஒயிட் எழுதினார். ஓய்வு நாள் சத்தியம், அதை கடைபிடிப்பதனால் என்னென்ன உபத்திரவங்கள் வரும் என்றெல்லாம் அவர் அப்போவே எழுதினாராம்.
1850 இந்த ரெண்டு பத்திரிகைகளையும், பிரசன்ட் ட்ரூத், தி அட்வென்ட் ரிவ்யூ, இந்த ரெண்டு பத்திரிகைகளையும் ஒன்றாக இணைத்து இன்னொரு பத்திரிகை வந்துச்சு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, தி அட்வென்ட் ரிவ்யூ அண்ட் சாபத் ஹெரால்ட் என்ற ஒரே பத்திரிகையாக வெளியிட்டார். 1844 கிறிஸ்துவானவர் மகாபுருஷ தலத்தில் பிரவேசித்ததையும், உபத்திரவ காலத்தை சந்திக்க 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் அந்த பத்திரிகையில் எழுதினார். ஜேம்ஸ் ஒயிட் ஓய்வு நாளை கடைபிடித்து வந்த அட்வென்டிஸ்டுகளை இணைப்பதற்கு, நிறைய பேர் அங்கங்கே இருக்கிறாங்கள்ல, இவங்களெல்லாம் இணைக்கிறதற்கு இந்த பத்திரிகை ஒரு பாலமாக, பெரிய பாலமாக விளங்கியது. நாடு முழுவதிலும் உள்ள விசுவாசிகளை விசுவாசத்திலும் தொழுகையிலும் தோளோடு தோளாக இணைப்பதற்கு இந்த பத்திரிகை உதவியது. இன்றும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் அதிகாரப்பூர்வமான பத்திரிகையாக அட்வென்டிஸ்ட் ரிவ்யூ என்ற பெயரில் இது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா, தி அட்வென்டிஸ்ட் ரிவ்யூ. இன்னைக்கு புரிதா உங்களுக்கு, பிரசன்ட் ட்ரூத்னு ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் தி அட்வென்ட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் அட்வென்ட் ரிவ்யூ அண்ட் சாபத் ஹெரால், அதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் ஹெரால் அப்படின்னு மாறிச்சு, இப்போ என்னது, தி அட்வென்டிஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் பல மொழிகளில் இந்த பத்திரிகை இன்றும் போய் கொண்டு தான் இருக்கிறது. இந்த ஜேம்ஸ் ஒயிட் இந்த பத்திரிகை ஊழியத்தை தொடங்கினப்போ எழுதுவதும் பிரயாணம் செய்வதுமாக இரவும் பகலும் பாடுபட்டார். பயண நேரங்களில் என்ன செய்வாராம், இந்த குதிரையில் இந்த மாதிரி போகும்பொழுது வழி ஓரங்களில் உட்காருவார், வழி ஓரங்களில் ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு என்ன செய்வாராம், மதிய உணவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருவார். இன்று நாம் பயன்படுத்தி வரக்கூடிய ஓய்வு நாள் பள்ளி பாட புத்தகம், அவர் தொடங்கின ஒரு பத்திரிக்கை, முன்னாடி உள்ள போடுங்க, அவர் தொடங்கின இன்னொரு பத்திரிக்கை 1874 1874 ஜேம்ஸ் ஒயிட் சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார். இன்னும் அது வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, ஓய்வு நாள் பள்ளி பாட புஸ்தகம், சாம்ப ஸ்கூல் புக். இதை ஆரம்பித்ததும் யார் தான், ஜேம்ஸ் ஒயிட் தான். முதல்ல என்ன ஆரம்பித்தார்னா, த யூத்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் வாலிபர் ஆசிரியன் என்ற பெயரில் ஒரு பத்திரிகை ஒன்று தொடங்கினார். இதுதான் போக போக என்னவா மாறிச்சு, ஓய்வு நாள் பள்ளி பாட புத்தகமாக, சாம்ப ஸ்கூல் புக்காக அது மாறியது. விளங்குதா உங்களுக்கு? ஸோ ஜேம்ஸ் ஒயிட் பிரசன்ட் ட்ரூத் பத்திரிக்கை, அது இன்றைக்கி அட்வென்டிஸ்ட் ரிவ்யூன்னு ஆயிடுச்சு. சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் காலங்களின் அடையாளங்கள் என்ற பத்திரிகை 1874 தொடங்கினார், 1874 இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க ஓய்வு நாள் பள்ளி பாட புத்தகம். பெரிய மாணவர்களே, அப்போது ஒரு சபை வளருவதற்கு எது ரொம்ப முக்கியம், புஸ்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிதானே? அப்போ அந்த புஸ்தக ஊழியத்தினுடைய தரிசனத்தை ஆண்டவர் ஆரம்பத்திலே கொடுத்து இந்த சபை என்ன பண்ணியிருக்கிறாரு, வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கும் பாருங்கள், இந்த சாம்ப ஸ்கூல் புக் எங்கே போனாலும் என்னதான், ஒரே பாட புஸ்தகம் தான், சரிதானே? அப்போ தேவன் எப்படி ஒரு அழகான ஒரு சபை குடும்பமாக தேவன் நம்மை இணைத்து இன்றைக்கும் வழிநடத்துகிறார் என்றால், அதற்கு காரணம் என்ன, இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த புஸ்தக ஊழியம் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இந்த அச்சு பணிக்காக என்னெல்லாம் தியாகம் செய்தார்கள் அநேகர், அதில் ஒரு சிலர் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, முதலாவது யார் அப்படின்னா, ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட் தம்பதியின் முதல் வீடு. முதல் வீடுன்ன உடனே நம்ம இந்த வீடு நினச்சிடக்கூடாது, அந்த முதல் வீடு இப்போ எப்படி கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்குன்ற படம் தான் இந்த படம். சரிங்களா, ஜேம்ஸ் ஒயிட் தம்பதிக்கு இன்னமும் ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருந்தது. கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷங்கள் ஆகிவிட்டது, அவர்கள் சொந்த வீடு இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஒரு சொந்த வீடு இருக்கணும் இல்லை நம்ம நினைக்கலாம். பிரியமானவர்களே, இந்த ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு பிறகு விசுவாசிகளின் வீடுகளில்தான் தங்கினார்கள். சென்னையில் முதல்ல ஓட்டிஸ் நிக்கால்ஸ், மேரி நிக்கால்ஸ் குடும்பம். 1852 அவங்களுக்கு கல்யாணம் ஆன வருஷம் 1846 August 30 கல்யாணம் ஆகுது. 1852 ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட் அவர்கள் குடும்பம் எப்படி இருந்தது தெரியுமா?
இந்த திருமணத்துக்கு அப்புறம் ஏறக்குறைய 6 வருஷம் ஆகிவிட்டது, 6 ஆண்டுகள். நியூயார்க்கில் ரோச்செஸ்டர் என்ற ஒரு இடம், அந்த ரோச்செஸ்டரில் ஒரு பழைய வீட்டில் அவர்கள் குடியேறினார்கள். இதுதான் அந்த பழைய வீடு. வருஷத்துக்கு $175 கட்டணம், வருஷத்துக்கு $175 வாடகை. ஏன் அவ்வளவு பெரிய வீடுன்னா, வீட்டுக்குள்ளேயே ஒரு ப்ரெஸ், அச்சகம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். அதுக்கு தனியாக இடம் வச்சா, ப்ரெஸ்ஸுக்குன்னு தனி இடம் வாடகைக்கு எடுத்தால் என்ன பண்ணணும், வருஷத்துக்கு அதுக்கு ஒரு $50 வாடகை கட்டணும், சரிங்களா? அப்போ அதனால தான் ஒரு பெரிய வீடாக பார்த்து அந்த வீட்டுக்குள்ளேயே ப்ரெஸ் தொடங்கும்னு சொல்லி தொடங்குறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு, ஓகே, இதான் ஹேண்ட் ப்ரெஸ். இதான் முதல் முறையாக நம்முடைய அந்த ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட் பயன்படுத்தின ஹேண்ட் ப்ரெஸ், கையிலேயே அச்சடிக்கிற இயந்திரம். இதுதான் ஃபஸ்ட் ப்ரெஸ், ஃபஸ்ட் ஹேண்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பழைய கட்டில்கள், 25 சென்ட்கள் செலுத்தி, 25 சென்ட் அப்படின்னா $1.00 25 சென்ட்னா $0.25, சரிங்களா? ரெண்டு பழைய கட்டில்கள் வாங்கினாங்க. $1 செலவழித்து வாங்கப்பட்ட 6 பழைய நாற்காலிகள், 6 பழைய நாற்காலிகள், அவற்றில் 2 கூட ஜோடியாக இருக்கலாம், சரிங்களா? அப்போ எப்படி இருக்கும், ஒவ்வொரு சேரும் வேறு 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 மாதிரி இருக்கும், எல்லாமே பழைய சேர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம், வெண்ணையும் உருளைக்கிழங்கும் கூட வாங்க முடியாத அளவுக்கு வறுமை நிலை. அதாவது பிரெட்டுக்கு பட்டர் கூட வாங்க முடியாது, உருளைக்கிழங்கு வாங்க முடியாது. அப்போ எப்படி அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் பேரல்ஸ், அதாவது பேரல்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி, இதுதான் பேரல்னு சொல்லுவாங்க. உணவு மேஜையாக 2 காலியான மாவு பீப்பாய்கள், இதுதான் என்ன செஞ்சாங்களாம், மேஜை மாதிரி வச்சு என்ன செய்வாங்க, அவங்க சாப்பிடுவதற்கு பயன்படுத்தினார்கள். அப்போ அவங்க எழுதுகிறாங்க பாருங்கள், தேவனுடைய ஊழியத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுகளை சகித்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஆண்டவருடைய ஊழியம் முன்னேறணும், இதுக்காக என்னென்ன பாடுகள் சந்திக்கணுமோ நாங்கள் எல்லா பாடுகளையும் சந்திக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க. பிரியமானவர்களே, நமது சபை அமெரிக்காவில் உருவான சபை தான், ஆனால் ஆடம்பரத்தில் உருவான சபை கிடையாது. ஏழ்மையிலும் எளிமையிலும் உருவான சபை அட்வென்டிஸ்ட் திருச்சபை. ஊழியத்தை மட்டுமே உயிர் மூச்சாக கொண்டு உருவான திருச்சபை. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய உயிர் மூச்சு, என்னுடைய உயிர் மூச்சு எதன் மீது இருக்கிறது? ஊழியத்தின் மீதா, உலகத்தின் மீதா அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும், சரிங்களா? அப்போது ஒரு தம்பதி பார்த்தோம், கணவன் மனைவி, ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட். இந்த ஜேம்ஸ் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு 3 தடவை ஸ்ட்ரோக் வந்துருச்சு, 3 தடவை பக்கவாதம். ஜேம்ஸ் ஒயிட் சும்மாவே இருக்க மாட்டாராம். அவருடைய பொன்மொழி என்ன அப்படின்னா, பெட்டர் வேர் அவுட் தேன் ரெஸ்ட் அவுட் அப்படின்னு அவர் சொல்லுவார் அடிக்கடி. பெட்டர் வேர் அவுட் தேன் ரெஸ்ட் அவுட், என்ன அர்த்தம்னா, சோம்பி கெடுவதை விட உழைத்து உடல் மெலிவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வேலை செஞ்சுட்டே இருப்பார். இல்லை, இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த மனுஷன் இவ்வளோ பத்திரிக்கையாக எழுதி 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 இன்றைக்கி ஓய்நாள் பாடபுஸ்தகம் நம்ம கிடைக்கிற அளவுக்கு செஞ்சுருக்கிறாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஒயிட் வாழ்க்கையில் 16 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. எத்தனை வயசு வரைக்கும், 16 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கே போனதில்லை, விளங்குதா உங்களுக்கு? இப்படி ஆட்களை தாங்க ஆண்டவர் இந்த சபையின் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். சரி, அடுத்து ஒரு அக்கா தம்பியை பார்க்க போகிறோம். அக்கா தம்பி அச்சு பணிக்காக அர்ப்பணித்த மிஷனரி அக்கா தம்பி, மிஷனரி சிப்ளிங்ஸ் ஹூ கமிட்டட் தெம்செல்ஸ் ஃபார் த பிரிண்டிங் ஒர்க். யார் அவங்க ரெண்டு பேர் அப்படின்னா, உரியா ஸ்மித், ஆனி ஸ்மித்.
உரியா ஸ்மித், ஆனி ஸ்மித், தம்பி அக்கா, ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க. இவங்களுடைய அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெபேக்கா ஸ்மித், ரெபேக்கா ஸ்மித் என்ற தாயார். அக்டோபர் 22, 1844 அந்த தேதியில் இயேசு வருவார் என்று காத்திருந்த குடும்பத்தில் இவங்களும் இருந்தாங்க, அம்மாவும் இருந்தாங்க, இந்த ரெண்டு பிள்ளைகளும் இருந்தாங்க. மூத்தவரான ஆனியும் தம்பியான உரியாவும் நல்ல படித்து ஆசிரிய பயிற்சி பெற்றவர்கள், டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க, நல்ல திறமசாலிகள் ரெண்டு பேரும், அக்காவும் தம்பியும். ஓய்வு நாள் சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் நியூ ஹாம்ஷயர் என்ற இடத்துல மவுண்ட் வெர்னான் என்ற இடத்துல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தில் டீச்சர் வேலை செய்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, அக்காவுக்கும் தம்பிக்கும். எவ்வளோ சம்பளம் தெரியுமா? வருஷத்துக்கு $1000 சம்பளம். அந்த காலத்தில் பெரிய தொகை தானே, வருஷத்துக்கு $1000. 150 வருஷங்களுக்கு முன்பாக அது அமெரிக்காவில் மிகப்பெரிய தொகை. இந்த ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அந்த வாய்ப்பை துறந்தார்கள், கைவிட்டு விட்டார்கள். ஏன் அப்படின்னா, ஜேம்ஸ் ஒயிட் கூப்பிட்டாராம் சபையில் சத்தியத்தை பிரபலமாக்குவதற்கு பிரிண்டிங் ப்ரெஸ் தொடங்க போகிறோம், அதில் உங்கள் உதவி தேவை அப்படின்னு கூப்பிட்ட உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த ரெண்டு பேருமே அந்த ஊழியத்திற்கு தங்களை இணைத்து கொண்டார்கள். ரோச்செஸ்டருக்கு வர்றாங்க சரிங்களா, ரோச்செஸ்டர் என்ற இடத்துக்கு வந்தார்கள். அங்கே தான் அவங்க வீடு இருக்குது, ஜேம்ஸ் ஒயிட்டோட வீடு. அந்த பணியில் அக்கா தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. சம்பளமெல்லாம் கிடையாது, என்ன தெரியுமா, தங்கிக்கலாம், உணவு உடை உறைவிடம், அவ்வளோதான். பெரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் ரிவ்யூ அச்சக அலுவலகத்தில் பணியாற்றிய அனைவரும் ஜேம்ஸ் ஒயிட் அவர்களின் இல்லத்தில் இருந்து கொண்டு பிரசுர ஊழியத்துக்காக மிகுந்த சிக்கனத்தை கடைபிடித்து அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு 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 டீமாக சேர்ந்து ஒரு வீட்டில் தங்கி இந்த அச்சு ஊழியத்தை செய்கிறாங்க. சாப்பிட்டுக்கலாம், தங்கிக்கலாம், அவ்வளோதான் சரிங்களா, வேறு யாருக்கும் சம்பளம்லாம் கிடையாது. நம்முடைய சபையின் ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியம் செய்தவர்கள் யாரும் சம்பளத்துக்கெல்லாம் ஊழியம் செய்யலை, புரிந்தா உங்களுக்கு? இப்படித்தான் சிக்கனமாக, மிகுந்த சிக்கனத்தை கடைபிடித்து ஊழியம் செய்து இந்த சபையை வளர்த்தார்கள். பிரியமானவர்களே, 21ஆம் நூற்றாண்டு சபையே, சிக்கனம் என்றால் என்ன என்று தெரியுமா நமக்கு? பணத்தை சிக்கனம் பண்ணி ஊழியத்தை தாங்குகிறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். இளம் பருவத்தில் இயேசுவுக்காக நின்ற ஆனி ஸ்மித், a young girl who stood for Jesus. யாருன்னா ஆனி ஸ்மித். ஆனி ஸ்மித்தையும் உரியா ஸ்மித்தை பற்றி கொஞ்சம் தனித்தனியாக பார்ப்போம். ஆனி ஸ்மித் ஒரு நல்ல கிறிஸ்தவ எழுத்தாளர், ஆசிரியை, மாத இதழ் தொகுப்பாசிரியர், ப்ரூஃப் ரீடர், பிழை திருத்தினர், நல்ல புஸ்தக வேலைகளை நல்லா பார்த்து நல்ல புக் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க. இப்போ என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் பிறந்தப்போ அப்படி தான் நான் மனசில் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், பையன் மெடிக்கல் மிஷினரி ஆகணும், பாப்பா என்ன செய்யணும், இந்த ஆனி ஸ்மித் மாதிரி இந்த புக் ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு அப்போவே இருந்துச்சு. இந்த ஆனி ஸ்மித்துக்கு அந்த தரிசனம் சரிங்களா, நல்லா எழுதுவாங்க, நல்ல கிறிஸ்தவ எழுத்தாளர், ஆசிரியை, மாத இதழ் தொகுப்பாசிரியர், ப்ரூஃப் ரீடர் மற்றும் கவிஞர். இந்த ஆனி ஸ்மித் 10 பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க ஆங்கிலத்தில், அதில் ஒரு சில பாடல்கள் நம்முடைய ஆங்கில பாடல் புத்தகத்தில் எஸ்டிஏ ஹிம்னலில் அந்த பாடல்கள் நாம் பார்க்கலாம். தனது தம்பியோடு சேர்ந்து ஆசிரிய பணியை விட்டுவிட்டு அச்சு பணியை ரெண்டு பேரும் ஆவலோடு செய்தார்கள். இந்த பெண்மணியும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தத்தோடு வேலை செய்ய முன்வந்தார். ஜேம்ஸ் ஒயிட் அச்சு பணிக்காக இவளை அழைத்த பொழுது இந்த பெண்ணுக்கு வந்து கண்ணில் பிரச்சனை இருந்துச்சு. ஆரம்பத்தில் தயங்கினாங்க, இந்த கண்ணில் பிரச்சனை இருக்க நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த அழைப்பை அவளை ஏற்றுக்கொண்டாள். அப்பொழுது ஆனி தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி அவள் எழுதினது என்ன தெரியுமா, அவள் எழுதின அந்த வாசகத்தை பாருங்கள், பூமிக்குரிய கவர்ச்சிகள் முற்றிலும் மறைந்து போனது. தன்னுடைய வாலிப வயசில் எழுதுகிறான், எனது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும்
ஆசைகளும் மேலோக மற்றும் தெய்வீக காரியங்களிலேயே மையம் கொண்டுள்ளது. என்னுடைய எண்ணம் இயக்கம் எல்லாம் பல்லவ காரியங்களில் தான் இருக்குது. இயேசுவின் பாதம் அமர்ந்து அவரிடம் கற்றுக்கொள்வதே எனது மேன்மையான அந்தஸ்து. பரமபிதாவின் பணி செய்வதே எனது மேன்மையான தொழில். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் பெற்றிருப்பதே எனது மேன்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்க எழுதினாங்களாம். எவ்வளோ ஆர்வம் பார்த்தீங்களா, எவ்வளோ அர்ப்பணிப்பு. ஆனால் பிரியமானவர்களே, இவ்வளவு பரலோக பற்று நிறைந்த இந்த இளம் பெண்ணை காச நோய் தொற்றி கொண்டது. 27 வயதில் மரித்து போனாள் ஆனி ஸ்மித். வாலிப பிள்ளைகளே, சபையோரே, நம்மிடத்தில் உள்ள பணத்தை விட நம்மையே அர்ப்பணிப்பதுதான் உன்னதற்கு உகந்த காணிக்கையாக இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்களா, அந்த வாலிப பிள்ளைய நல்ல சம்பாத்தியம், நல்ல வேலையெல்லாம் கிடச்சிச்சு, அதெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டான். அக்கா சீக்கிரத்தில் இறந்துடுறாங்க. தம்பி என்ன செஞ்சார் பின்னாடி படிப்போம். சரிங்களா? இந்த பதிப்பு பணிக்காக இன்னும் சிலர் செய்த தியாகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் தன்னுடைய பண்ணை வீட்டையே அவர் விற்று கொடுத்து தன்னுடைய பழைய தொழிலுக்கு அவர் திரும்பினார். A man who sold his farmhouse for the printing work. யார் அப்படின்னா, நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் பார்த்துருக்கீங்களா, கெல்லாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துருக்கோம்ல கெல்லாக்னு பார்த்துருக்கீங்களா, இந்த கெல்லாக் கார்ன்ஃப்ளேக்ஸ். அந்த கெல்லாக் யார் தெரியுமா, நம்ம சபையை சேர்ந்தவர். இவர் தான் அந்த ஜான் ஹார்வி கெல்லாக், உலக புகழ் பெற்ற டாக்டர், மெடிக்கல் டாக்டர். இவரை பற்றி இன்னொரு நாள் தனியாக பேசுவேன். சரிங்களா? இன்னொரு நாள் படிப்போம். இவர் கண்டுபிடிச்சது தான் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், பீனட் பட்டர் எல்லாமே. இவருடைய அப்பா, இவருடைய அப்பா அந்த பக்கம் இருக்க பார்த்தீங்களா படம், அவர் தான் ஜான் பிரஸ்டன் கெல்லாக். ஜான் பிரஸ்டன் கெல்லாக் என்பவர், இவர் என்ன பண்ணாரா, அந்த ஜான் பிரஸ்டன் கெல்லாக் நம்முடைய சபையின் ஆரம்ப காலகட்டங்களில் ஓய்வு நாளை ஆசரிக்கும் ஒரு தீவிரமான ஒரு அட்வென்டிஸ்ட் குடும்பமாக விளங்கினவர். நம்முடைய திருச்சபையின் ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியத்தின் வளர்ச்சிக்காக தன்னுடைய பண்ணையை விற்று கொடுத்து விட்டு அவருடைய குடும்ப தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய தொழில் பெருக்குமார்கள், ப்ரூம் இருக்கு பார்த்தீங்களா, விளக்குமாறுன்னு சொல்கிறோம்ல, பெருக்குமார்கள் செய்து விற்பனை செய்த அந்த தொழில், அந்த பழைய குடும்ப தொழிலே மீண்டும் தொடங்கினார். பண்ண வீட்டை வித்துட்டார், வித்துட்டு ஊழியத்தை கொடுத்துட்டு மறுபடியும் பெருக்குமாறுகள் செய்கிற ஊழியத்திற்கு, அந்த பணிக்கு, தொழிலுக்கு அவர் திரும்பினாராம். தனது குடும்பம் அறிந்து கொண்ட அந்த புதிய சத்தியம், அந்த சத்தியத்தின் பிரஸ்தாபத்துக்காக பண்ணையை விற்ற தொகையில் பெரும் பகுதியை $3,500 அர்ப்பணம் செய்தாராம். ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு அச்சகத்தை ரோச்செஸ்டரில் இருந்து பேட்டில் கிரீக், வேறு இடத்துக்கு மாற்றணும், பேட்டில் கிரீக், அந்த இடத்துக்கு இடமாற்றம் செய்வதற்கு $1,200 முன்பணமாக கொடுத்தாராம். அந்த பேட்டில் கிரீக்ன்ற இடம்தான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய தலைமைச் செயலமாக அமெரிக்காவில் விளங்கின ஒரு இடம். மிஷிகனில் கூட்டங்கள் நடத்துவதற்காக, மிஷிகன் மாகாணத்தில் கூட்டங்கள் நடத்துவதற்காக முதல் கூடாரம், அந்த காலத்தில் கூடாரம் போடுவாங்க, கூடாரம் போட்டு மீட்டிங் நடத்துவாங்க. கூடாரத்தை நம்முடைய முன்னோடிகள் தான் ஸ்தாபித்தாங்க. அப்படி முதல் கூடாரம் வாங்குவதற்கு பெரிய தொகையை கொடுத்தவர் யார் தான், இந்த ஜான் பிரஸ்டன் கெல்லாக், அதாவது டாக்டர் கெல்லாகுடைய அப்பா. சரிங்களா? பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோடிகள் செய்த தியாகம் எத்தனை மேன்மையானது, அது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒன்று. பார்த்திங்களா, ஒரு பெரிய பண்ணை வீடு, எவ்வளவோ ஏற்கனவே பெருக்குமார்களே செஞ்சு விற்று ஒரு பண்ணை வீட்டை வாங்கி வசதியாக இருந்தவர் அந்த பண்ணை வீட்டை விற்றுட்டு ஊழியத்தை கொடுத்துன்னு மறுபடியும் என்ன எதுக்கு போயிட்டாரான், பெருக்குமார்கள் செய்கிற தொழிலுக்கே போயிட்டார். அந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் தாங்க டாக்டர் ஜான் ஹார்வி கெல்லாக். நம்ம அவரை பற்றி இன்னொரு நாள் படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன், நபர் யாருன்னா ஜான் ஹார்வி கெல்லாக்.
அதை படிக்கலாம். இந்த வரிசையில் நம்ம படிக்கும் பொழுது நமக்கும் அதே உற்சாகம், அந்த வைராக்கியம், அந்த ஆவி நமக்கும் இருக்க வேண்டும். இந்த வரிசையில் ஹைரம் எட்சன் நம்ம அதை பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கோம். நியூயார்க்கில் போர்ட் பைரன் என்னும் இடத்துல இருந்து அவருடைய பண்ணை வீட்டை $3,500 அவரும் விற்றார். $650 இந்த பிரசுர ஊழியத்திற்காக, பதிப்பு பணிக்காக அவர் கொடுத்தார்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பிரியமானவர்களே, இன்னொருத்தர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த அச்சு ஊழியத்திற்காக இன்னொரு நபர் தன்னுடைய காளைகளை கொடுத்தார். A man who joyfully gave off his oxen for the Lord's cause. ஒரு நபர் தன்னுடைய ரெண்டு காலு மாடுகளை கொடுத்தாராம். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் காட்ஸ்மார்க் என்பவர். பேட்டில் க்ரீக்கிற்கு அருகில் வாழ்ந்த ஒரு விவசாயி. நம்முடைய தலைமை அலுவலகம், முதல் தலைமை அலுவலகம் இருந்த இடம் பேட்டில் க்ரீக். அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு விவசாயி, ஒரு நல்ல விசுவாசி. ஊழியத்துக்கு எல்லாருமே ஏதேதோ கொடுக்குறாங்களே, நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தாரு. அவர் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் யோசித்து ஜோம் பண்ணி பார்த்தாராம், என்கிட்ட ரெண்டே ரெண்டு காளு மாடுகள் தான் இருக்குது. ஒரு விவசாயிக்கு என்ன தேவை? காளு மாடுகள் தான் தேவை. இதை வச்சு தான் அவர் பிழப்பு நடத்தணும், வாழ்க்கையை ஓட்டணும். என்ன பண்ணார் தெரியுமா? ஊழியத்தில் என்னுடைய பங்கு இருக்கணும் சொல்லிட்டு தன்னோட ரெண்டு காளு மாடுகளையும் அந்த அச்சு பணிக்காக அர்ப்பணித்தார். வித்துட்டார், காசு கொடுத்துட்டார். சரிங்களா? ஏதாவது வேலை நிமித்தம் அவர் ஊருக்குள் வருகிற நேரமெல்லாம் அந்த ப்ரெஸ் வழியாக வருவாராம். அந்த ரிவ்யூ ஹெரால்டு ப்ரெஸ் இருக்குல்ல, அந்த ப்ரெஸ் வழியாக போவாராம். அப்படி போகும் பொழுது அந்த அச்சு இயந்திரம் ஓடுற சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த அச்சு இயந்திரம் சத்தத்தை, செயல்படும் சத்தத்தை கேட்பதற்காக ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்பாராம். அப்படி நின்றுட்டு அவர் சொல்லுவாராம், பக்கும் பில்லும் இழுக்கிறார்கள், அவர்கள் நன்றாகத்தான் இழுக்கிறார்கள், நல்ல வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அந்த ரெண்டு மாடுகளுக்கு என்ன பேர்? ஜாக் அண்ட் ஜில் மாதிரி பக் அண்ட் பில். பக் அண்ட் பில். ஒரு மாட்டுக்கு பேர் பக், இன்னொரு மாட்டுக்கு பேர் பில். பக்கும் பில்லும் நல்லா தான் நினச்சிக்கிறாங்க, இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த மிஷின் ஓடும் பொழுது தான் ரெண்டு மாடுகளை நினைச்சார். அந்த ரெண்டு மாடுகளை கொண்டு ஏறு உழுதிருக்க வேண்டியவர் என்ன பண்ணாராம், அதை விற்று அச்சு பணிக்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஊழியத்தில் எல்லாருக்கும் ஒரு பங்கு உண்டு. உங்கள் பங்கு என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? யோசித்து பாருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி தான் இந்த சபை வளர்ந்தது, இப்படி தான் இந்த சத்தியம் பரவியது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. உரியா ஸ்மித்தை பற்றி நான் பார்க்க போகிறோம் கடைசியாக. உரியா ஸ்மித்தின் பங்களிப்பும் பாடலும், ரோல் அண்ட் சாங் ஆஃப் உரியா ஸ்மித். அமெரிக்காவில் இந்த உரியா ஸ்மித் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு முடித்து பேராசிரியர் ஆக விரும்பினவர். ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அட்வென்டிஸ்ட் அச்சு பணிக்காக தன்னார்வத்துடன் தன்னை ஒப்புக் கொடுத்தார். பாருங்களேன் அவர் குறித்த சில முக்கியமான தகவல்கள். மாபெரும் ஏமாற்றத்தை கடந்து சென்ற போது உரியா ஸ்மித்துக்கு 12 வயசு. 1832 பிறந்தார். 12 வயசு ஏமாற்றத்தை கடந்து சென்ற பொழுது தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகங்களுக்கு விளக்கம் எழுதின முதல் SDA போதகர் இவர் தான். தாட்ஸ் ஆன் டேனியல் அண்ட் ரெவலேஷன் அப்படின்னு இவர் தான் முதல்ல விளக்கம் எழுதினார். அந்த ரெண்டு புக்கு நான் வச்சுருக்கிறேன், ரொம்ப அருமையாக இருப்பார். அது மட்டும் இல்லை, 20 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். நமது சபையின் முதல் கல்லூரியான பேட்டில் க்ரீக் கல்லூரியில்
முதல் பைபிள் டீச்சர் இவர் தான். பேட்டில் க்ரீக்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேட்டில் க்ரீக்கில் ஃபஸ்ட் காலேஜ், அந்த பைபிள் காலேஜில் இவர் தான் ஃபஸ்ட் பைபிள் டீச்சர். ஜென்ரல் கான்ஃபரன்ஸினுடைய முதல் செக்ரட்டரி இவர் தான். 21 வருஷம் செக்ரட்டரியாக இருந்தாராம், ஃபஸ்ட் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி. ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு பத்திரிகையின் ஆசிரியராக 50 ஆண்டுகள் பணியாற்றினார். ஏன்னா அந்த ஊழியத்துக்கு தானே வந்தார். 50 வருஷம் எடிட்டராக இருந்தாராம், எடிட்டர் இன் சீஃப், சரிங்களா. முக்கிய பதிப்பாசிரியர் அவர் தான். இவருடைய காலகட்டத்தில் தான் தி ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு பத்திரிகை ஒரு தரமுள்ள பத்திரிகையாக மாறியது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சரித்திரத்தில் படிக்கிறோம். இவருக்கு 13 வயதில் ஒரு நோய் தொற்று, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடுது. அந்த இன்ஃபெக்ஷன் வந்தனால அவருடைய இடது காலை வெட்டி எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இடது காலை இழந்துடுறார் ஒரே ஸ்மித். அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு கட்டைக்கால் தேவையில்லை, செயற்கை கால் தேவையில்லை. உலகத்திலேயே முதன் முதலாக செயற்கை கால் கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? இவர் தான், ஒரே ஸ்மித் தான். அது மாத்திரமல்ல, மடக்கு மேஜை, மடக்கு மேஜைன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக ஃபோல்டிங் டேபிள், இவர் தான் கண்டுபிடிச்சார். பிரியமானவர்களே, மார்ச் 6ஆம் தேதி 1903 வருஷம் 1903 அந்த தேதியில் அந்த ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு அந்த அச்சகத்துக்கு நடந்து போகும் பொழுது செல்லும் வழியில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மரித்தார். பார்த்தீங்களா, எந்த ஊழியத்துக்காக அவர் வந்தாரோ, இந்த அச்சு ஊழியத்துக்கு தானே வந்தார், அச்சக ஊழியம். அந்த பிரஸை நோக்கி நடக்கும் பொழுது தான் ஹார்ட் அட்டாக் வந்து நினச்சிச்சிட்டாராம், இறந்துட்டார். இவரும் ஒரு நல்ல கவிஞர் அக்கா மாதிரி. அவர் ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கிறாருங்க, தன்னுடைய 21ஆம் வயதில் ஒரு பாட்டு எழுதினார். 1852 அவருடைய கன்வர்ஷன், அவருடைய மனமாற்றம் நடந்தது. ஆண்டவர் தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். கவனிச்சிங்களா, 13 வயசில் ஒரு கால் போயிடுச்சு, 20 வயசில் மனமாற்றம், 21வது வயசில் ஒரு பாட்டு எழுதினார், ஓ பிரதர் பி ஃபெய்த்ஃபுல் என்ற ஒரு பாடல், சரிங்களா. அந்த பாடல் நம்முடைய ஆங்கில பாடல் புத்தகத்தில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஹிம்னல் 602வது பாடலாக இருக்கிறது. இந்த பாடலை, ஓ பிரதர் பி ஃபெய்த்ஃபுல் என்ற ஒரு பாடலை எல்லாரும் ரொம்ப விரும்பி பாடுவாங்க, நம்முடைய முன்னோடி உரையா ஸ்மித்துடைய பாடல். 2015 நான் செங்கல்பட்டில் பாஸ்டாக இருக்கும் பொழுது ஒரு யூத் கேம்ப் ஒன்று நடத்தணும், ஏற்காடில் நடத்தணும். ஸோ அந்த கேம்புடைய தீம் வந்து பி தவ் ஃபெய்த்ஃபுல், உண்மையாயிரு, அதான் அந்த கேம்புனுடைய வாலிபர் முகாமுடைய தீம் மைய கருத்து. அப்போ அதுக்கு என்ன தீம் சாங்குன்னு நாங்கள் எல்லாம் தேடி ஜபத்தோடு அலசி ஆராய்ந்த பொழுது இந்த ஓ பிரதர் பி ஃபெய்த்ஃபுல் அந்த பாடல் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு நாள் நைட் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் செங்கல்பட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க, வீட்டில் எல்லாம் தூங்கிட்டாங்க, ஜோம் பண்ணிட்டு இந்த பாடலை மொழிபெயர்த்தேன். ஒரே 1 மணி நேரம் தான், 1 மணி நேரத்தில் அந்த பாடலை மொழிபெயர்க்க ஆண்டவர் உதவி செய்தார். 2015 அக்டோபர் மாதம் நவம்பரில் கேம்ப் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அந்த பாடலை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக பாடப்போகிறேன். இந்த பாடலை நீங்கள் என்ன செய்யலாம், பாடலாம். அந்த பாடல் வரிகள் வரிசையாக வரும், அந்த பாடலை நீங்கள் கவனிச்சிட்டே இருங்க. முதல்ல ஆங்கிலத்தில் ஒரே ஒரு ஸ்டான்ஸாக பாடுகிறேன், அப்புறம் தமிழில் முழுவதும் நான் பாட இருக்கிறேன். Brother, be faithful, soon Jesus will come, for whom we have waited so long. Oh, soon we shall enter our glorious home and join in the conqueror's song. Oh, brother, be faithful, for why should we prove
to him who had shown such deep, such unbounded and infinite love, who died to redeem as his own. சகோதரனே உண்மையாய் நின்றிடு, இயேசு சீக்கிரமாய் வருவார். பரம வீட்டிலே நாம் எல்லாம் சேர்ந்திடுவோம், வெற்றி பாடலை பாடிடுவோம். சகோதரனே உண்மையாய் நின்றிடு, உண்மையற்று நாம் போகலாமோ? நம்மாலமான நித்திய அன்பினையே சிலுவை மரணத்தால் காண்பித்தாரே. சகோதரனே உண்மையாய் நின்றிடு, தங்கமயமானவின் நகரம் உனக்காயன காயாயத்தப்படுதே, முத்து வாசல் திறக்க போகுதே. சகோதரனே உண்மையாய் நின்றிடு, வெகு காலம் நாம் இங்கே இரோமே, ஏருட்காலம் நம்மை விட்டு மறைந்திடுமே, அருட்காலை நோக்கிய நிறைவோ. சகோதரனே உண்மையாய் நின்றிடு, சர்வசிரேஷ்டிக்கும் தேவனானவர் கோடா கோடிதோ நெர்கள் பூடை சூழ்ந்திட, வெற்றி குறுத்தோளை ஏந்தி வருவார். சகோதரனே உண்மையாய் நின்றிடு, நம் தேவன் உன்னை மெச்சிக்கொள்வாரே. உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியனே, எஜமான் சந்தோஷத்தில் நுழை என்பாரே. சகோதரனே உண்மையாய் நின்றிடு, நித்தியம் முழுவதும் உந்தன் நற்குணம் ஒளி வீசி பரந்தெங்கும் பரம்பனுமே, வெற்றி கிரீடம் நீ தரிக்கனுமே. சகோதரனே உண்மையாய் நின்றிடு, வாக்கு தத்தம் என்றும் மாறிவிடாதே. அழியா வாழ்வினை அடைந்து நாம் நிலைத்திருப்போம், அன்பர் இயேசுவுடன் சுகித்திருப்போம். பிரியமானவர்களே, அவர் எழுதுறாரு, ஓ பிரதர் பி ஃபெய்த்ஃபுல், சகோதரனே உண்மையாய் நீ நிற்கணும் சத்தியத்திற்காக. அந்த மனிதன் தன்னுடைய அக்காவோடு தன்னுடைய இளம் பிராயத்தில் வாலிப நாட்களில் பெரிய தொகை நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் என்ற ஒரு வளம் வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு என்ன செஞ்சாங்க? சம்பளமே கிடையாது, சாப்பாடு தங்குற இடம் அவ்வளோதான், அச்சு ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு வந்தாங்க அக்காவும் தம்பியும். அக்கா 27 வயசுல கல்யாணமே பண்ணலை, காச நோய். பிரிமான உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய திருச்சபையின் ஆரம்ப காலகட்டத்தில் ஹெலன் ஒயிட் அவங்களுக்கும் காச நோய், ஜான் ஆண்ட்ரூஸ் அவருக்கும் காச நோய், ஆனி ஸ்மித் அவங்களுக்கும் காச நோய், எல்லாருக்குமே காச நோய் தான். ஏன் அப்படின்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக தூங்க மாட்டாங்க, எழுத்து வேலை, கடுமையான உழைப்பு, இப்படி ஊழியம் செய்து செய்து அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? காச நோய் வந்துருச்சு. தேவனுக்காகவும் சத்தியத்துக்காகவும் நின்ற ஒரு சிறு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் நம்முடைய சபை, அந்த சிறு கூட்டம் இன்று வளர்ந்து ஒரு பெரிய ஆலமரம் போலாகி உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்று வாழ்ந்த முன்னோடிகளின் தர்த்தியாகமும் செல்ஃப் சாக்ரிஃபைஸ், விசுவாச உறுதியும் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ஃபெய்த், அதுதான் காரணம். சுய தியாகம், விசுவாச உறுதி. $1,000 விட்டுட்டு ஒருத்தர் வர்றாரு ஊழியத்துக்கு வர்றாருன்னா எல்லாம் லேசாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சேபத்தில் வேலைக்கு போகிறோம்,
வழி இல்லை அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். சம்பாத்தியத்தோட மனசு இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோடிகள் எப்படிலாம் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த தர்தியாகமும் அந்த விசுவாச உறுதியும் இன்றைக்கு நம்மிடத்தில் பெருகி காணப்பட்டால் தேவன் எவ்வளவாக மகிமைப்படுவார். அதை யோசித்து பார்ப்போம். இந்த சத்தியங்கள் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும், ஆண்டவரே இன்றைக்கி எங்கள் கையில் பாடப்புஸ்தகம் கொடுத்துருக்குறீங்க, ஓய்வு நாள் பாடப்புஸ்தகம், இதை ஒழுங்காக என்ன செய்யணும், இதை ஒழுங்காக படிக்கணும். இதற்காக எவ்வளோ பேர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, உண்மைதானே? கணவன் மனைவியாக ஜேம்ஸ் ஒயிட் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட், ஜான் பிரெஸ்டன் கெல்லாக் விளக்கமாறு செய்கிற தொழிலுக்கு திரும்ப போயிட்டார், பண்ண வீட்டை விற்று கொடுத்துட்டு. ஆனி ஸ்மித், உரேயா ஸ்மித், அவங்க டீச்சர் வேலைக்கே போகலை, $1,000 சம்பளத்துக்கு போகலை. பெரியமானவர்களே, சத்தியத்தில் வளரணும், சபை வளரணும், விசுவாசத்தில் பலப்படணுன்றதுக்காக தான் அந்த காலத்தில் இந்த பிரிண்டிங் ஒர்க் என்ன செஞ்சாங்க, தொடங்கினாங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் 60 அச்சகங்கள் நமக்கு இருக்கிறது, 60 பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ் உலகம் ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? அதில் ஒன்று இந்தியாவில் இருக்குது, பூனால், ODPH, ஓரியன்டல் வாட்ச்மேன் பப்ளிஷிங் ஹவுஸ். ஆகவே இந்த மாதிரி ஊழியங்களுக்காக ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் இந்த மாதிரி அச்சு ஊழியங்களை, புஸ்தக ஊழியங்களை நம்ம என்ன செய்யணும், நிறைய தாங்கணும், பண உதவிகள் செய்யணும், சரிங்களா? நமக்கு ஒரு புஸ்தகம் நம்ம சொல்கிறோம், இவ்வளோ ரூபான்னா கொடுத்து வாங்கணும். நம்ம பல நேரங்களில் நம்ம ஃப்ரீயாக கிடைக்கும்னு தான் என்ன செய்கிறோம், எதிர்பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டோட ஊழியங்களை தாங்குவோம், ஆண்டுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். முன்னோடிகள் தியாகங்கள் நம்மிடத்திலும் கொஞ்சமாக என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். ஆண்டர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. நம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் கிருபையாக இந்த 10 மாதத்தில் முதல் ஓய்வு நாளில் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர், நன்றி ராஜா. தகப்பனே, எங்களுக்கு நீர் காட்டக்கூடிய கருணை, எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு, இரக்கம் எல்லாத்துக்காக நம்ம கூட கூடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, திருச்சபையின் வரலாறு, முன்னோடிகளின் தியாகங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் படிச்சுட்டுருக்கிறோம்ப்பா. இந்த நாளில் அச்சு பணிக்கான தியாகங்கள் என்று நாங்கள் படித்தோம். அநேகர் நிறைய தியாகங்களை இந்த திருச்சபையின் ஆரம்ப காலகட்டங்களில் செய்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான சிலருடைய தியாகங்களை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, ரிச்சர்ட் காட்ஸ்மார்க் தன்னுடைய 2 காளைகளை விற்று கொடுத்தார். ஜான் பிரெஸ்டன் கெல்லாக் தன்னுடைய பண்ணை வீட்டை விற்று கொடுத்தார், பெருக்குமாறு செய்யும் தொழிலுக்கு திரும்பி சென்றார். ஹைரம் எட்சன் தன்னுடைய பண்ணை வீட்டை விற்றுவிட்டார். ஜேம்ஸ் ஒயிட்டும் எலன் ஒயிட்டும் விசுவாசிகள் வீடுகளிலே தங்கி இந்த ஊழியத்தை செய்தார்கள். ஆனி ஸ்மித், உரேயா ஸ்மித், டீச்சர் ட்ரைனிங் முடித்து $1,000 சம்பாத்தியத்தை விட்டுட்டு முழுக்க முழுக்க ஊழியத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுத்தாங்க. ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் ஆண்டவருக்காக, ஆண்டுடைய சபையின் வளர்ச்சிக்காக, சத்தியத்தின் பிரஸ்தாபத்துக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே செய்யலைப்பா, நாங்கள் செய்கிறது ஒன்றுமே கிடையாது, 0 லெவலில் எங்கள் நிலைமை இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கதாவே, எங்கள் கையில் கிடைக்கூடிய ஓய்வு நாள் பாட புத்தகத்தை கூட நாங்கள் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. தகப்பனே, இந்த நிலையிலிருந்து ஆண்டவரங்களை தட்டி எழுப்பும்படியாய் முடி சமூகத்தில் நாங்கள் கெஞ்சு கொண்டாடுகிறோம். தகப்பனே, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அட்வென்டிஸ் அச்சகங்களுக்காக, 60 அச்சகங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய, பூனாவில் இருக்கக்கூடிய ஓடபிள்ளி பீச்சுக்காகவும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த எல்லா அச்சுக்கூடங்கள் மூலமாக உலகம் முழுவதும் ஓய்வு நாள் சத்தியம் மற்றும் முத்துவது ஆண்டவர் 28 உபதேசங்களும் எங்கும் பரவத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகளாவிய திருச்சபையாக, அட்வென்டிஸ்ட் திருச்சபை வளருவதற்கும் பெருகுவதற்கும் இந்த அச்சு ஊழியம் ஒரு அச்சாணியாக இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த 4 காலாண்டில் வந்திருக்கிறோம், 4 காலாண்டில் யோவான் சுவிசேஷத்திலிருந்து நாங்கள் படிக்கணும். ஆண்டவர், ஒருவேளை இதுவரைக்கும் நாங்கள் அறகுறையாக ஓய்வு நாள் பாட புத்தகத்தை படிக்கிறவர்களாக இருந்திருப்போம் என்று சொன்னார். ஆண்டவரே, இனிமேல் கருத்தாய் படிக்கிறதுக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். தகப்பனே,
இந்த காலாண்டு முழுக்க எங்களை ஆசீர்வதியும். இன்னும் நாங்கள் தொடர்ந்து படிக்கிற இந்த முன்னோடிகள் பற்றிய பாடங்களை இன்னும் அதிகமதிகமாக எங்கள் உள்ளத்தில் ஆவியினர் கொண்டு பேசி கர்த்தாவே, முன்னோடிகளுக்கு இருந்த அந்த தர்த்தியாகம், அவர்களுக்கு இருந்த அந்த சுய மறுப்பு, அவர்களுக்கு இருந்த அந்த விசுவாச உறுதி எங்களுக்கும் நீர் பெருக பண்ண வேண்டும் என்று நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கணும் ராஜா. கர்த்தாவே, அருமையான பாடலை கேட்டோம். சகோதரனே, உண்மையாய் நின்றுடு ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவருக்காக உண்மையாக நிற்கணும். உரேயா ஸ்மித் ஒரு காலை தன்னுடைய 13 வயசில் இழந்த போதிலும் கர்த்தாவே கடைசி வரைக்கும் மாரடைப்பில் மறிக்கிற வரைக்கும் சத்தியத்தில் சத்தியத்துக்காக நின்றிருந்திருக்கிறாரே. ஆண்டவரே, அந்த விசுவாச உறுதியை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஓய்வு நல்லா ஆசரிப்பில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதில் ஏனோதானோன்னு இருக்கிறோம் ராஜா. நிறைய பேர் காலங்காலமாக சபையில் விசுவாசிகளாக இருக்கிற அநேகர் இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் பல திருச்சபைகளில் எல்லாம் 11 மணிக்கும் காலையில் 11:30 மணிக்கும் தான் சனிக்கிழமையில் சர்ச்சுக்கு வர்றாங்க. இப்படிப்பட்ட ஏனோதானோ என்று இருக்கிற விசுவாசிகளை ஆண்டவர் தொடும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதலை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, முதுகரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்களை நம்முடைய ஆவியினால் நிரப்பும், எங்களை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. தகப்பனே, முதுகரங்களில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆவியினவர் தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. தானியல் புத்தகத்தை நாங்கள் தொடர்ந்து படிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பரலோகத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்தி நாங்கள் இன்னும் ஆண்டவரத்தில் கிட்டி சேர எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த ஆண்டில் எஞ்சியிருக்கிற இந்த கடைசி காலாண்டும் எங்களை வழி நடத்தும் கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, விபத்துக்குள்ளாகி அறுவை சிகிச்சைகள் மூலமாக பல சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு வருகிற சகோதரி ஜான்சிக்காக ஜெபிக்கிறோம். பூனாவில் இருக்கிற அந்த சகோதரியை ஆண்டவர் தொடுங்க. சகோதரிக்கு நல்ல சுகம் விடுதலையை கொடுங்க கர்த்தாவே. ஜீவனை காத்து உமக்கு சாட்சியாக இந்த மகள் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த இரவில் எங்களோடு கூட இருக்கும், எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும். மீண்டும் காலையில் நம்முடைய சமூகத்தில் வந்து சேர எங்களுக்கு நீர் அருள் தாரும். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமேன்.